என்று சொன்னால் ஊழியர்களை பிசாஸ் அதிகமாக தாக்குவான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்ப தகுந்த ஊழியக்காரர்கள் கூட பிசாசின் தந்திரத்தினால் வஞ்சிக்கப்படுவார்கள். ஐயோ சேவம் காண்போம். அது மாத்திரமல்ல, கள்ள ஊழியர்களும் கள்ள தீர்க்க தரிசிகளும் அதிகமாக எழும்பி ஜனங்களை வஞ்சிப்பார்கள். அது மாத்திரமல்ல, 2019 அதிக விபத்துகள் நடக்கும் என்று ஆண்டவர் பேசியிருக்கிறார். அதிகமான விபத்துகள் நடக்கல. 2019 தேசத்தை மூடி இருக்கிற அந்த இருள் அகல போகிறது. அது மாத்திர இந்துத்துவ தீவிரவாதிகள் அடையாளம் காணப்படுவார் காணப்போகிறோம். அது மாத்திரமல்ல, 2019 கர்த்தர் ஒரு ஜப ஆவியை நம்ம என்ன செய்ய போகிறார், ஊற்ற போகிறார். அது மாத்திரமல்ல, வானத்திலே அடையாளங்கள் தோன்றும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். வானத்தின் போதில நாம் பார்க்க போகிறோம். அது மாத்திரமல்ல, போலி ஊழியர்களுக்கு எதிராக அநேக ஊழியக்காரர்கள், போலி டாக்டர் மாதிரி போலி ஊழியக்காரங்களும் இருக்கிறாங்க. அது அவர்களுக்கு விரோதமாக கர்த்தர் சாட்டை எடுக்க போகிறார். அது மாத்திரமல்ல, இயற்கையின் மேல் அதிகாரம் செலுத்தக்கூடியதான இளம் வாலிபர்களை, வாலிபான்கள், வாலிப பெண்களை கர்த்தர் உயர்த்த போகிறார். மாத்திரமல்ல, ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுத்த வாலிபுகள் இன்னும் ஆவிக்குரிய வரங்களால் நிரம்பி வல்லமையாக கர்த்தர் பயன்படுத்துவாராம். அல்லேலூயா. சும்மா அப்படியே பாட்டு தான் பாடிட்டு இருக்கீங்களா, அடுத்து என்ன செய்வார், உங்களை செய்தி கொடுக்க வைப்பார். செய்தி தான் கொடுத்துட்டீங்களா, நீங்கள் போனால் அற்புதம் நடக்கும், நீங்கள் தொட்டால் சுகமாகும். அப்படி அங்கே கீபோர்டு மட்டும் மாசிக்காமல் அடுத்து இந்த பாட்டு பாடக்கு வரணும், அடுத்து ஆம்ப் மட்டும் நோண்டிட்டு இருக்காமல் என்ன செய்யணும், அடுத்து பாட்டு பாடக்கு வரணும், அடுத்து வர்ஷிப் பண்ணக்கு வரணும். கர்த்தர் அடுத்த லெவல் கர்த்தர் கொண்டு போக போகிறார். அடுத்து ஆலயங்களை இடிக்கவும் ஊழியங்களை தடை செய்யவும் அரசாங்கமே முயற்சி